World's biggest astrology community in Tamil. Online Astro TV, Vaivin Velicham. Online Astro TV-ஐ கண்டு மகிழுங்கள். ஜோதிட பேராசிரியர் உயர்தர டாக்டர் சாஸ்தானா மணிகண்டராஜ் எம்ஏ பிஎட் எம்ஏ அஸ்ட்ரோ பிஹெச்டி அவர்கள் ஜாதகத்தில் சாதகத்தாரை ரகசியங்கள் பற்றி இங்கே விரிவாக உரையாற்ற வருகிறார். ஐயா வாருங்கள். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். என் நாவிலிருந்து என்னை வழிநடத்தி கொண்டிருக்கும் என் அன்னை வராகியை வணங்கி தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயாவின் இந்த சிறப்புமிகு 15வது சிறப்பு மாதாந்திர கருத்தரங்கிற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை அன்புடன் வரவேற்று, எப்பயுமே கடைசி ஆளாக பேசுவோம், இன்னைக்கு மதியத்தில் நானே பேசக்கூடிய ஒரு பெரிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லணும். பரவாயில்ல, எல்லாம் பிரபஞ்சம் கொடுத்தது. இந்த நிகழ்ச்சியை ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மூலியமாக மற்றும் ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மூலியமாகவும் ஒளிபரப்பு கொண்டுள்ள எனது அன்புக்குரிய நண்பர் முத்துப்பாண்டி அவர்களுக்கு உங்கள் சார்பாக எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு நான் எடுத்தக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம நிறைய நட்சத்திரம் பார்த்துருப்போம், நட்சத்திரம் சார்ந்த விஷயங்கள் நிறைய ஆன்லைன் ஸ்டோர் டிவி இப்போ ஓப்பன் பண்ணிங்கனாவே நட்சத்திரம் பற்றி சொல்லாத விஷயங்களே இல்லை அப்படின்ற அளவுக்கு நட்சத்திரங்களை பற்றி கொட்டி கிடக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆனாலும் அதை பயன்படுத்த கொள்ளக்கூடிய விஷயம்னு ஒன்று இருக்குது இல்லையா. ஒரு விஷயத்தை வந்து அப்ளையிங் மெத்தேடு, ஒரு விஷயத்தை எப்படி அப்ளை பண்ணுறதுன்றது தான் இங்கே கான்செப்டு. முதல்ல நம்ம ஜெயிக்கணும், அதுக்கப்புறம் நம்மளை நம்பி இருக்கிறவங்களை ஜெயிக்க வைக்கணும், அதுக்கப்புறம் நம்ம சார்ந்திருக்கக்கூடிய சமுதாயத்தை ஜெயிக்க வைக்கணும். இப்படி பண்ணிங்க அப்படின்னா பிரபஞ்சத்துடைய அனுகிரகமும் ஆசீர்வாதமும் எப்பயுமே உங்களுக்கு இருக்கும், ஓகேங்களா. ஜோதிடத்துறையில் நான் வந்து கற்றுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா, ஜோதிடத்தை நீங்கள் உண்மையாக நேசித்தால் ஜோதிடம் உங்களை உண்மையாக நேசிக்கும். இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் கற்றுக்கிட்டேன், ஓகேங்களா. இங்கே போட்டி பொறாமை, நீ பெரிவன் நான் பெரிவன்ற மாதிரியெல்லாம் இல்லாமல், நமக்கான தேடல் என்ன, நமக்கான நோக்கம் என்ன, நமக்கான கடமைகள் என்ன, நமக்கான பயணம் என்ன அப்படின்ற விஷயத்தை நீங்கள் என்றைக்கு உருவாக்கிக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்கள் வெற்றி பெற்றவர்களாக மாறக்கூடிய வாய்ப்பினை பெறுவீர்கள், ஓகேங்களா. பிரபஞ்சம் வந்து எப்பயுமே உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும், கொடுக்கக்கூடிய விஷயங்களை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய விஷயம் ஜோதிடத்தில் மட்டும்தான் நடக்கும். மற்ற விஷயத்தை நம்ம கொடுக்க தேவையில்லை. ஆனால் ஜோதிடத்தில் நீங்கள் எதை கற்றுக்கிட்டாலும் நீங்கள் வெளியே கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அடுத்த அலைவரிசை உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா. சில விஷயங்களை நம்ம நோட் பண்ணும்போது நிறைய இடத்துல வந்து ஜெயிக்கிறதுக்கு மிட் பாயிண்டில் போய் தோற்றவங்களும் இருக்காங்க, கடைசி நேரத்தில் போய் ஜெயித்தவங்களும் இருக்காங்க. அப்போ இது ஏன் எதுக்கு எப்படின்னு ஆய்வு பண்ணுங்க அப்படின்னா, அங்கெல்லாம் ஒரு சாதகம் ஜாதகத்திற்கு நடந்திருக்கும், ஓகேங்களா. எந்த மாதிரியான சாதகம் நடந்திருக்கும் அப்படின்னா, எப்பயுமே நமக்கு சாதகமான செயல் நடந்தது அப்படின்னா நம்ம சந்தோஷப்படுவோம் இல்லையா. நமக்கு வேணுங்கிறது நடந்துருச்சு கிடச்சிருச்சு அப்படின்னாவே நமக்கு என்ன பெரிய ஒரு சந்தோஷம். அதே செயல் வந்து மயிரில் மிஸ் ஆகி போச்சு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வருத்தம் நமக்குள்ளே இருக்கும். அதை வந்து மறுபடியும் எப்படியாவது நடக்காமல் பார்த்துக்கணும், எப்படியாவது நம்ம அதை அச்சீவ்மெண்ட் பண்ணி ஆகணுன்ற ஒரு எண்ணம் வந்து இயல்பாகவே எல்லாத்துக்குமே இருக்கும், ஓகேங்களா. அப்போ இதெல்லாம் பிரபஞ்சம் நமக்கு என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, நட்சத்திரங்களை வாரி வழங்கி கொடுத்துருக்கு. அதுக்கு தான் 27 நட்சத்திரங்கள், ஓகேங்களா. இந்த 27 நட்சத்திரங்கள் மூலியமாகவே நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல தீய வினைகளை துல்லியமாக நம்ம வந்து ஆய்வு பண்ண முடியும், ஓகேங்களா. இதை எப்படி சார் எடுக்கிறது அப்படின்னா, எல்லாருக்குமே உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் தெரியும் இல்லையா. ஜென்ம நட்சத்திரத்தை உட்பட வரிசையாக 27 நட்சத்திரங்களை உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திலேருந்து எழுதிக்கொள்ளுங்கள். முதல் ரூல் நம்பர் இதுதான் முதல் ரூல், ஓகேங்களா. அஸ்வினிலேருந்து எழுதக்கூடாது, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலேருந்து, ஜென்ம நட்சத்திரத்தை ஒன்றாக கொண்டு அதிலேருந்து 27 நட்சத்திரங்களை நீங்கள் என்ன படிக்கணும், முதல்ல வரிசையாக எழுதிக்கணும். இதுதான் ரூல் நம்பர் 1. தண்ணி குடிச்சுக்கிறேன். சந்திரவரம் வந்தவுடனே சந்திரன் தேவைப்படுறாரு, ரைட். அடுத்தது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் சரி அது வந்து எல்லா நேரத்துலையுமே ஜெயிக்க முடியுமானா, ஜெயிக்க முடியாது. அவங்களுக்கும் திசாபுத்தி ரீதியாக பாதிக்கப்படக்கூடிய காலங்களும் இருக்கும் இல்லையா. அந்த குறிப்பிட்ட காலத்தில் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, நமக்கு சாதகமான நபர்களை, அவருக்குண்டான பொருட்களை சார்ந்த விஷயங்களை நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அவரை சாந்தப்படுத்துவார். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இப்போ நமக்கு மேலே ஒருத்தர் பயங்கரமாக கடுமையான கோபத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஏதோ ஒரு வகையில் நம்மளுடைய பேச்சுக்கள் நடத்தைகள் இல்லை ஏதோ செயல்கள் அடுத்தவரை கஷ்டப்படுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாயிருச்சு.
இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ அவருக்கும் நமக்கும் ஒரு பொதுவான ஒரு நபரை, ஒரு பொதுவான ஒரு நபரை வந்து கூப்பிட்டு, சார் இந்த மாதிரி பிரச்சனை கொஞ்சம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அவரு அவர்கிட்ட போய் கேட்டாலும் நான் அவர்கிட்ட போய் கேட்டாலும் அவர் என்ன பண்ணுவார், காமனாக இருந்துட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணுவார், அவங்களுக்கும் சார் இந்த மாதிரி இருக்குது நீங்கள் விட்டு கொடுத்து போங்க, இல்லை ஏதாவது இனிமேல் வராமல் பார்த்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தன்மையை, சுமூகமான நிலையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு தான் என்ன சொல்லுவாங்க, சாதகம் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அல்லது பாதிப்பிலிருந்து தவிர்க்கக்கூடிய அமைப்பு தான் என்ன சொல்கிறோம், இந்த சாதகம் அப்படின்னு. எனக்கும் ஒரு சாதகம், அவருக்கும் ஒரு பெனிஃபிட், அந்த சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்புன்னு அர்த்தம் அதுக்கு பேர். அப்போ இந்த மாதிரியான நிலைகள் எங்கே ஏற்படும் அப்படின்னா, நீங்கள் ஜாதகத்தை ஆய்வு செய்யும்போது உங்களுக்கு எந்த திசாபுத்தி நடந்தாலும் சரிங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க, மீண்டும் சொல்கிறேன், எந்த திசாபுத்தி நடந்தாலும் சரி, இப்போ உங்கள் நட்சத்திரத்திற்கு நீங்கள் பிறந்த நட்சத்திரத்திற்கு அந்த திசாநாதன் நின்ற நட்சத்திரம் என்ன, எத்தனாவது நட்சத்திரமாக நினைக்கணும், ஓகேவா? நான் சொல்லிவிட்டு அப்புறம் ஜாதகம் போடும்போது உங்களுக்கு இன்னும் கிளியர் ஆயிரும். நீங்கள் நின்ற நட்சத்திரத்துக்கு, உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்திற்கு திசாநாதன் நின்ற நட்சத்திரம் எத்தனாவது நட்சத்திரமாக வருது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஒன்றாவது நட்சத்திரமாகவே இருக்குது சார் அப்படின்னா, அது ஜென்மம் அனுஜென்மம் திரிஜென்மம் என்ற வகையில், ஓகேங்களா, என்ன சொல்லுவோம், ஜென்மத்தாரைன்னு சொல்லுவோம். இப்போ 1, 10, 19 ஒன்றாவது நட்சத்திரம்னா ஜென்மத்தாரை, 10 அனுஜென்மத்தாரை, 19 திரிஜென்மத்தாரை, மொத்தத்தில் அதுவும் ஜென்மத்தாரை தான். ஜென்மம் அனுஜென்மம் திரிஜென்மம், நான் எங்கள் தாத்தா எங்கள் அப்பா அப்படின்ற மாதிரியான விஷயங்களை 1, 5, 9 நம்ம எடுப்போம். இதே ரூல் தான். இப்போ ரெண்டாவது நட்சத்திரத்தை என்ன சொல்லுவோம், சம்பத்து தாரை. அப்போ அனுசம்பத்து திரிசம்பத்து ரெண்டுன்னா அதுங்க என்ன வரும், 11, அங்கே 20, 2, 11, 20 சம்பத்து அனுசம்பத்து திரிசம்பத்து அப்படின்னு நம்ம எடுப்போம். மூணாவது நட்சத்திரத்தை என்ன பண்ணுவோம், 3, 12, 21 இது என்ன சொல்லுவோம், விபத்து தாரை. இது ஜென்ம விபத்து, அது அனுஜென்ம விபத்து, அது திருஜென்ம விபத்து இல்லையா, 21 திருஜென்ம விபத்து. இந்த விபத்து தாரைக்கு எல்லாமே ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டத்திலே பார்த்துட்ருக்காங்க. விபத்து அப்படின்னா ஆக்சிடென்டல், அதாவது என்னென்னா இவங்க பெரிய பாதிப்பு அப்படிங்கிறாங்க, அப்படி கிடையாது. விபத்து அப்படின்னா திடீர் சந்திப்புன்னு அர்த்தம், ஓகேங்களா? தக்குன்னு ஒருத்தர் நம்ம கூட பார்ப்போம், அவங்க கூட நம்ம கூட நெருங்கி பழங்குவாங்க, கடைசி வரைக்கும் அந்த உறவு நம்மளை விட்டு போகவே போகாது. நீங்கள் வேணால் இதை ஆய்வு பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மூணாவது நட்சத்திரம் யார் உங்கள் கூட இருக்காங்களோ அவங்கள நீங்கள் திடீர்னு ஒரு வாய்ப்பில் சந்திச்சிருப்பீங்க, அது தொடர்ந்து உங்கள் கூட பயணிச்சுக்கிட்டே இருக்கும். இதுதான் என்ன வருங்க, இந்த விபத்துன்னு வரும். ஏன் உங்களுக்கு விபத்து வருதுன்னா, அவருக்கு அது என்ன வரும், மைத்திரமாக வரும், புரியுதுங்களா? அவருக்கு மைத்திரமாக வரும் அது, அவருக்கு 8வது நட்சத்திரம் இல்லையா, உங்களுக்கு அது 3, திரிஜென்ம மைத்ராது, உங்களுக்கு அது 3 வர்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அந்த விபத்து என்பது பெரிய அளவு பாதிப்பு. விபத்துன்னா நீங்கள் டேஞ்சர் வேலை நினைச்சிக்காதீங்க, ஓகேங்களா? இதுதான் அந்த திடீர் சந்திப்பு அப்படின்ற விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும். இப்போ 4வது நட்சத்திரமாக வருது, 4, 13, 22 ஓகேங்களா? 22 மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும், வைனாசிகம். அதனால 4, 13 பொறுத்தவரையிலும் அழகாக நம்ம தெளிவாக எடுத்துக்கலாம், மிகப்பெரிய ஒரு நல்ல நட்சத்திரம் தான் இல்லையா? அப்போ என்ன பண்ணாது, சேமம், ஜென்ம சேமம், அனுஜென்ம சேமம், திருஜென்மத்துக்கு மட்டும் சேமம் எடுக்கக்கூடாது, வைனாசிகம்னு எடுத்துக்கணும், ரைட்டுங்களா? 5வது நட்சத்திரம், 5வது நட்சத்திரம் என்ன சொல்லுவோம், பிரத்யகு, அதாவது வேதனையை தரக்கூடியது அப்படின்னு அர்த்தம், சண்டை சச்சரவு போட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போ உங்களுடைய 5வது நட்சத்திரம் பிரத்யேக ஜென்மத்தாரை, 14வது நட்சத்திரம் என்ன இருக்குங்க, அனுஜென்ம பிரத்யேக தாரை, அதே மாதிரி 23 திருஜென்ம பிரத்யேக தாரை, சண்டை பக்கத்தில், சண்டை கொஞ்சம் தூரமாக, சண்டை ரொம்ப தூரமாக, ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இந்த அமைப்பு இருக்கிறது தான் வரும். அப்போ இந்த மாதிரி இந்த உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு அது எத்தனாவது நட்சத்திரம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் அது சார்ந்த விஷயங்களை நம்ம எடுத்துக்கணுமா தானமாக கொடுக்கணுமான்றது முடிவு பண்ணணும். உங்களுக்கு வேணுன்ற விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கணும், வேணான்ற விஷயங்களை தானமாக கொடுக்கணும், புரியுதுங்களா? அடுத்தது 6வது நட்சத்திரம். இப்போ தான் நம்ம பாயிண்ட்டுக்கு, இந்த சப்ஜெக்ட் கொண்டான பாயிண்ட்டுக்கு வரும். 6வது நட்சத்திரம் தான் சாதகத்தாரை, ஓகேங்களா? சாதகம் அப்படின்னா எந்த சூழ்நிலையிலும் உங்களை காப்பாற்றி கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு அர்த்தம், ரைட்டா? அப்படிங்கும்போது உங்களுக்கு இது என்ன பண்ணுறோம், ஜென்ம சாதகம், ஜென்மத்துக்கு உங்களுடைய 6வது நட்சத்திரம் என்னங்க, உங்கள் ஜென்மத்துக்கும் நீங்கள் வாழக்கூடிய காலத்தில் உங்களுக்கு எப்பயுமே ஒரு சாதகமான செயலை கொடுக்கக்கூடிய யாருங்க, உங்களுடைய 6வது நட்சத்திரம். அதை வந்து நீங்கள் எப்பயுமே எந்த திசாபுத்தி நடந்தாலும் இதை விடக்கூடாது. மீண்டும் சொல்கிறேன், எப்படி திசாபுத்தி நடங்கும் அப்படின்னா, இந்த பூமியில் இந்த உயிர் பிறக்கும்போது இந்த உடலானது எந்த நட்சத்திரத்தில் பிறந்திறதோ அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் 50% இயங்கும், ஓகேவா? மீதி இருக்கக்கூடிய 50% தான் உங்களுக்கு புத்தியாக, மனமாக, ஓகேங்களா, திசாநாதனின் அடிப்படையில் செயல்படும்.
ரைட்டா? அதனால தான் நம்ம நட்சத்திர பொருத்தம் பார்க்கும்போது என்ன பண்ணுறோம், யோனி பொருத்தம் நட்சத்திரத்துக்கு பார்க்குறோம், திசா புத்திக்கு பார்க்குறதில்ல. இதுக்கு பார்க்கணும், இதுக்கு வந்து எப்பயுமே 50% பொதுவான பலன் இயங்கும். அதனால் இதுக்கு நீங்கள் 50% இயக்கிட்டே இருக்கலாம், மீதி 50% திசா புத்திக்கு போகும். அதனால தான் திசா புத்திக்கு நம்ம பார்க்கணும்னு சொன்னேன், வழிபாடுகள் எடுக்கணுமா மாற்றணுமான்றதுக்காக சொன்னேன் நான். அப்போ நமக்கு 6வது நட்சத்திரம் அப்படின்னா உங்களுடைய 6வது நட்சத்திரத்துக்கான பொருட்களை பேக்கெட்டில் வச்சுக்கோங்க, நெத்தியில் வச்சுக்கோங்க, எடுத்துகிட்டு வர முடியும்னா வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு வகையில் அதை உங்கள் கூட வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இப்போ எனக்கு 6 விசாகம், நான் எப்பயுமே சந்தனப்பட்டு வச்சுருப்பேன், ஓகேங்களா? டைமண்ட் கற்கண்டு இருக்கும், முருகன் வழிபாடு இருக்கும். ஸோ நீங்கள் எப்பயுமே அது சார்ந்த விஷயங்களை ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இயல்பாக பிரபஞ்சம் உங்களை காப்பாற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி. உங்களுடைய 6வது நட்சத்திரம் எதுவுமே இதை எந்த நட்சத்திரமாக வருதோ அந்த நட்சத்திரத்தை நீங்கள் எப்பயுமே வாழ்நாள் ஃபுல்லாக வச்சுருக்கணும். அது எப்பயுமே உங்களுக்கு தப்பே பண்ணாது, கெடுக்கவே கெடுக்காது, உங்களுக்கு ஜாதகத்திற்கு சாதகமான விஷயங்களை செய்து கொடுக்கும். இது பொதுவான கான்செப்ட். இப்போ நான் திசாபுத்திக்கு போகணும், 7வது நட்சத்திரத்தை முடிச்சிடுறேன். 7 என்பது என்னது? வதைத்தாரை. அப்போ ஜென்ம வதை, அனுஜென்ம வதை, திருஜென்ம வதை இல்லையா? அப்போ 7 அங்கே, 16 இங்கே, 25 இது எல்லாமே இந்த கான்செப்டில் வேலை செய்யும். அடுத்தது 8 மைத்திரம் இல்லையா, நண்பனாக உற்ற தோழனாக செயல்படக்கூடியது. உதவிக்குன்னு கேட்கக்கூடிய நட்சத்திரம் என்னது? 8வது நட்சத்திரம். யார்கிட்ட போய் உதவி கேட்கணும்? 8வது நட்சத்திரம் இருந்தால் உதவி கேட்கணும், இல்லைன்னா குரு எங்கே இருக்காரோ அவர்கிட்ட போய் உதவி கேட்கணும், அந்த பாவசார்ந்த உறவுகிட்ட போய் உதவி கேட்கணும். அப்போ 8வது நட்சத்திரம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு மைத்திரம். அந்த மைத்திரம் என்பது உங்களுக்கு நிச்சயமாக சொன்னல, உங்களுக்கு 8, உங்களுக்கு 8ஆ வரவனுக்கு அவனுக்கு 3ஆ வரும், உங்களுக்கு 3ஆ வரவனுக்கு அவங்களுக்கு 8ஆ வரும், பார்த்துருக்கீங்களா? அப்போ விபத்துங்கிறது ஆக்சிடென்டல், அவன் என்னைக்கிட்டே போகவே மாட்டான், அந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கணும் நீங்கள். அப்போ வந்து அப்போ 8 இப்படி செயல்படும். 9 பரம மைத்திரம், இதில் வந்து இந்த கண்டாந்த நட்சத்திரங்களை மட்டும் தவிர்த்துருங்க, மீதி இருக்கிறதெல்லாம் பரம மைத்திரமாக எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஓகேங்களா? ரேவதி, அஸ்வினி, ஆயில்யம், மகம், கேட்டை, மூலம், இந்த நட்சத்திரங்களை மட்டும் நீங்கள் பரம மைத்திரையை எடுக்காதீங்க, அது பெரிய பாதிப்பு தான் கொடுக்குது. மீதி எல்லாமே நீங்கள் பரம மைத்திரமாக எடுத்துக்கலாம். அது எப்படி இருக்கும் உங்களுக்கு? 9, 18, 27 நட்சத்திரங்கள் பரம மைத்திரமாக வரும். அதில் வந்து இந்த 3, இந்த 6 நட்சத்திரங்களை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? இப்போ சாதகத்தாரைக்குள்ளே வந்துடுறேன். இப்போ ஜென்மத்து நமக்கு சாதகத்தாரைங்கிறது 6வது நட்சத்திரம், அடுத்தது 15வது நட்சத்திரம், அடுத்தது 24வது நட்சத்திரம். இதை மூணுமே நம்ம எடுத்துருக்குறோம். இந்த 3 எடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்த லெவல் இந்த 3, இப்போ 3 நட்சத்திரம் சொல்லிக்கிறோம் இல்லையா, இந்த 3 நட்சத்திரத்துக்கும் ஒரு அதிபதி இருப்பாங்கள்ல, இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா? இப்போ வந்து இப்போ ஒருத்தர் நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் என்ன நட்சத்திரம்? அஸ்த நட்சத்திரம். இப்போ அஸ்தத்துக்கு 6வது நட்சத்திரம் என்ன வரும்? அஸ்தம் சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை. அப்போ 6வது நட்சத்திரம் என்ன வருதுங்க? கேட்டை நட்சத்திரம் வரும். இப்போ கேட்டைக்கு அதிபதி யார்? புதன் பகவான். அதை முதல்ல வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது 15வது நட்சத்திரம் என்னங்கய்யா? 6வது நட்சத்திரம் ஆயில்யம், கேட்டை, ரேவதியா. இப்போ இந்த புதன் எங்கே இருக்காரு? சிம்மத்தில் இருக்கார். உங்கள் லக்னம் என்ன லக்னம்? துலா லக்னம். துலா லக்னத்தில் புதன் எப்படி உட்காந்துருக்காரு? துலா லக்னத்துக்கு புதன் எந்த வீட்டில் உட்காந்துருக்காரு? பாதகாதிபதி வீட்டில் உட்காந்துருக்காரு, ரைட்டுங்களா? அப்போ இங்கே என்ன பண்ணுறாருங்க, சாதகத்தை செய்யக்கூடிய கிரகமே ஒரு பாதகத்தில் உட்காந்து அது நிவர்த்தி பண்ண முடியாமல் உட்காந்துருக்குது. அப்போ இதை முதல் நிவர்த்தி பண்ணோம் இல்லையா? அப்போ இவரை யார் காப்பாற்றுவாங்கன்னா, அவர் என்ன நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அதுலேருந்து 6வது நட்சத்திரத்தை எடுக்கணும். புரியுதா ரூலு? இப்போ புதன் என்ன நட்சத்திரம் அங்கே இருக்காரு? பூர நட்சத்திரம் இருக்காரு. இப்போ நீங்கள் யாரை பிடிக்கணும்? அதே விசாகத்தை தான் பிடிக்கணும், ஓகேங்களா? விசாகத்தை நீங்கள் பிடிக்க பிடிக்க தான் என்ன ஆகுங்க, முதல்ல அந்த புதன் என்று ஆக்கிட்ட அவர், புரியுதுங்களா? இப்போ விசாகத்தை பிடிக்கணும்னா உங்களுக்கு விசாகத்தான நட்சத்திரமாக வரும்னு பார்க்கணும், ரைட்டா? நீங்கள் அஸ்த நட்சத்திரம், அஸ்தம் சித்திர சுவாதி விசாகம், நமக்கு 3, 5, 7 நட்சத்திரமாக வந்ததுன்னா அந்த பொருளை தானமாக கொடுக்கணும். நமக்கு நல்ல நட்சத்திரம் 2வது நட்சத்திரம், 4வது நட்சத்திரம், 6வது நட்சத்திரம், 8வது நட்சத்திரமாக வந்துச்சுன்னா அதை நாமல் உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கிளியராக கான்செப்ட்? அப்போ நீங்கள் பண்ணும்போது இப்போ நீங்கள் அஸ்தம்ன்ற அஸ்தத்துக்கு சுவா விசாகம்ன்றதுனால, விசாகம்னு யார்? டைமண்ட் கற்கண்டு, வீட்டுடைய தோரணம். வீட்டில் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா தோரணம் கட்டியிருக்கிறது, ஓகேங்களா? மாயில தோரணம் கட்டிக்கலாம், டைமண்ட் கற்கண்டு வச்சுக்கலாம், சந்தன பொட்டு வச்சுக்கலாம், அதே மாதிரி விசிறி வச்சுக்கலாம், அதே மாதிரி முருகன் வழிபாடு, ஓகேங்களா? கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் சிம்பிளாக, நீங்கள் ரொம்ப உள்ளு டீப்பெல்லாம் போக வேண்டியதில்லை, ஒரு 3 பாயிண்டை மட்டும் பக்கத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இவங்க உங்கள் ஒரு பாக்கெட்டில் முருகனுடைய படத்தை வச்சுக்கோங்க, 4ஆம் இடம் சட்டை,
ஆடை பாக்கெட்டில் முருகனோட படத்தை வச்சுக்கோங்க, தட்ஸ் ஆல். அப்போ உங்களுக்கு சாதகமான ஒரு செயல் நடைபெறணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், முதல் நமக்கு சார்ந்தவங்களை ஆக்டிவேட் பண்ணி விடணும். அவர் நமக்கு 1, 3, 5, 7 இருந்ததுன்னா தானமாக கொடுங்க. 2, 4, 6, 8 இருந்ததுன்னா நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், உணவாக எடுத்துக்கலாம், வழிபடலாம், பாக்கெட்டில் வச்சுக்கலாம், இந்த மாதிரி வேணால் பண்ணிக்கலாம், ரைட்டுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த உணவுக்கான பொருட்கள் நமக்கு தெரியணும். இது எல்லாத்துக்குமே தெரியும், மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே மேக்ஸிமம். அஸ்வினினா முந்திரி, அஸ்வினினா சரஸ்வதி, இது எல்லா மீட்டிங்லையும் எல்லாருமே சொல்லிட்டாங்க. அதனால் திருப்பி அதை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் உள்வாங்கிக்கிங்க. இப்போ ஜாதகத்தில் வந்து நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் சார், எனக்கு இந்த திசாபுத்தியில் எனக்கு என்ன பண்ணாலும் நெகட்டிவே நடக்குது, பாசிட்டிவே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த திசாநாதன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நட்சத்திரத்துலேருந்து எண்ணி வர 6வது நட்சத்திரம் என்ன, ரைட்டா? அந்த நட்சத்திரத்துலேருந்து எண்ணி வர 6வது நட்சத்திரம் என்னன்னு பார்க்கணும். அதுக்குரிய தெய்வங்களை அதுக்குரிய மாதங்களில் நம்ம போய் பிடிச்சு வழிபடணும், த மெயின் ரூல். அதே மாதிரி அந்த 6வது நட்சத்திரம் யாரை நீங்கள் பிடிக்கிறீங்களோ அந்த 6வது நட்சத்திராதிபதி உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு 8வது நட்சத்திரமாக வராருன்னு பார்க்கணும். அது 1, 3, 5, 7 வந்ததுன்னா அதுக்குண்டிய பொருட்களை தானமாக மட்டுமே தர வேண்டும். 2, 4, 6, 8 வந்ததுன்னா என்ன பண்ணணும், நம்ம சாப்பிடணும், நம்ம பயன்படுத்தணும், கிளியரா? யாரோ ஒருத்தர் உட்காந்துருக்கிறவங்க திசாபுத்தி சரியில்லைன்னு சொல்கிறவங்க மட்டும் ஜாதகத்தை போடுங்க. யாரோ ஒருத்தர் போடலாம், அவர் சொல்லுவார், நீங்கள் சொன்னீங்கன்னா போதும், அவர் போட்டுக்குவார். திசாபுத்தி எனக்கு இப்போ கோச்சார ரீதியாக சரியில்லை சார், இதுக்கு நான் எந்த மாதிரியான தெய்வங்களை வழிபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே வந்திருக்கவங்க யார் வேணா போடுங்க, ஒருத்தர் போடலாம், ஒரு ஜாதகத்துக்கு போடலாம், எல்லாருக்குமே பிரச்சனையே இல்லையா? எல்லாம் தர்மசாஸ்திரம் வந்து எல்லாம் பரவாயில்ல, ஒருத்தர் போட்டால் எல்லாரும் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். சிறப்புங்க, ஓகேங்களா? போடுங்க, உங்களுக்கு போடுங்க, ஐயா அவருக்கு போடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக ஜாதகத்தை போடுறோம் அப்படின்னா, எப்படி ஆய்வு எடுக்கிறன்றதுக்காக தான் சொல்கிறோம். நம்ம சொன்ன ரூல் தான், ரூலை சொல்லிட்டேன், அந்த ரூலை இன்னும் ஆய்வாக எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் புரிதல் அதிகமாகும், வேறு ஒன்றுமே கிடையாது. ஒவ்வொரு சாதகத்தாரையை பிடித்து கொண்டால் ஜாதகத்தில் நிறைய சாதனைகளை நிகழ்த்த முடியும், இதுதான் ரூலு. அப்போ நமக்கான யார் கிரெடிட் கொடுக்குறவங்க, ஒரு விஷயத்தை செய்து கொடுக்குறவங்க யாருன்னு பார்க்கணும். அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அதை ஆக்டிவேட் பண்ண முடியும், அது சார்ந்த விஷயங்களை பண்ண முடியும். ஜாதகர் பிறந்தது கடக லக்னம், செவ்வாய் சனியா, செவ்வாய் சனி வந்து கன்னியில், குரு வக்ரம், சந்திரனும் வந்து சந்திரன் துலாமில், குரு வக்ரம் துலாமில், தசாபுத்தி தெரியுமில்ல, சொல்லுங்க. 6, 6, 5, 81, 82 டைம், ஓகே. கடக லக்னம், 3ல் சனி செவ்வாய், 4ல் சந்திரன் திக்பலம் பெற்றிருக்காரு, குருவோடு சேர்ந்திருக்காரு, 6ல் கேது, 9ல் சுக்கிரன், 10ல் சூரியன், 11ல் புதன், 12ல் ராகு. இதுதான் இந்த ஜாதகத்துடைய அமைப்பு. இதில் வந்து பார்க்கும்போது வக்ரம் பெற்ற கிரகங்களாக 3 கிரக, சனி செவ்வாய் குரு, இவங்க எல்லாம் வந்து வக்ரம் பெற்றிருக்காங்க. பௌர்ணமி யோகத்தில் ஜாதகர் பிறந்திருக்காரு. சூரியன் இங்கே உச்சம், ஆனால் அம்சத்தில் நீசம், அம்சத்தில் சூரியன் நீசம், ஓகேங்களா? ஆனால் பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருக்கார், ஓகேங்களா? இப்போ எடுக்கும்போது நம்ம முதல் பாயிண்ட் சாதகத்தாரையை இயக்கணும்னு சொல்லியிருந்தோம். இவர் பிறந்த நட்சத்திரம்னு பார்க்கும்போது சித்திர நட்சத்திரத்தில் வருது. சித்திர நட்சத்திரம் ஜாதகருடைய ஜென்ம நட்சத்திரம். நீங்கள் எல்லா கிரகத்துக்கு நட்சத்திரம் சொல்கிற எழுதுங்க, அப்போ தான் எடுக்க முடியும். சந்திரன் சித்திரை,
செவ்வாய் உத்திரம், புதன் ரோகிணி, குரு சுவாதி, சுக்கிரன் உத்திரட்டாதி, சுக்கிரன் உத்திரட்டாதி, சூரியன் பரணி, சனி சித்திரை, ராகு புனர்பூஷம், கேது பூராடம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, முதல்ல தாரைகளை நீங்கள் கீழே எழுதிக்கணும், ரைட்டா? முதல்ல இவர் ஜென்ம நட்சத்திரம் என்ன, சித்திர நட்சத்திரம் தானே ஒன்று, அப்போ எழுதுங்க ஜென்மம் அப்படின்னு போட்டு சந்திரன் சித்திரைன்னு போட்டுருங்க, அதை மட்டும் எழுதி வச்சுருங்க கீழே. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் நம்ம போட்டலாம். இப்போ பாருங்கள், சித்திரை கிடந்த என்ன நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரமா? சுவாதியில் என்ன கிரகம் இருக்குது பாருங்கள், குரு இருக்காரா? அப்போ சம்பத்துன்னு போட்டு குருவை போடுங்க, சம்பத்துன்னு போட்டு குரு போட்டுருங்க. சுவாதிக்கு திரிகோணத்தில் யாராவது இருக்காரா? சதயம் திருவாதிரை யாராவது இருக்காங்களா? யாரும் இல்லை, விட்டுடலாம். மூணாவது நட்சத்திரம் விசாக நட்சத்திரம், விசாகம் அனுச கேட்டல், சாரி விசாகம் புரட்டாதி, புனர்பூசத்தில் யார் இருக்கா? புனர்பூசத்தில் ராகு எழுதுங்க. மூணு விபத்து, விபத்துன்னு போட்டு ராகுன்னு போடுங்க. நாலு சேம நட்சத்திரம், யாரு அனுஷம் உத்திரட்டாதி எழுதுங்க. சேமத்தில் யார் இருக்கா? பதிமூணாவது நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருக்கார். அடுத்து அஞ்சு பிரத்யேக, ஆயில்யம் கேட்ட ரேவதி யார் இல்லையா? லக்ன புள்ளி தான் இருக்குது, லக்ன புள்ளி ஆயில்யம் தான், வேறு எதுவும் இல்லை, இல்லை, ரைட். அடுத்தது ஆறாவது நட்சத்திரம், ஆறாவது நட்சத்திரம் அஸ்வினி, அஸ்வினி மகம் மூலம், யார் இல்லை? ஏழாவது நட்சத்திரம் வதை, வதை நட்சத்திரத்தில் யார் இருக்கா? சூரியனை போடுங்க. சூரியன் இருக்கு, கேது இருக்கு மாட்டிருக்கு பாருங்க. கேது எங்க இருக்காரு? புரடத்தில் தான் இருக்காரு, போடுங்க. ஏழு எட்டு கிருத்திகை நட்சத்திரம், கிருத்திகை யாரா இருக்காங்களா? கிருத்திகை இல்லை, உத்திரத்தில் இல்லை, உத்திரத்தில் உத்திரத்தில் யார் இருக்காங்க? இங்கே பாருங்க, செவ்வாய் இருக்காரு பாருங்க. எட்டு செவ்வாயின்னு போடுங்க. ஒம்பது அஸ்தனத்தில் யாராக இருக்காங்களா? அஸ்த ரோகிணியில், ரோகிணியில் புதன் இருக்கார் பாருங்க, எழுதுங்க. மைத்திரம் பரம மைத்திரம். இப்போ ஐயா ஒம்பதுங்கய்யா, ஏழு மாதிரி போட்டிருக்கீங்க, ரைட்டு. இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா, இவருக்கு ஜாதக ரீதியாக சாதகை தாரர் ஆறாவது நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருக்கா? இயல்பா என்னதுங்க, இயக்கம், ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும், இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக இயங்க ஆரம்பிச்சிடும், இல்லை அப்படின்னா நம்ம தான் இயக்கிக்கணும், ஓகேங்களா? இயல்பாகவே இவருக்கு எதுவுமே கிடையாது, ஜென்மத்துக்கு எதுவும் கிடையாது. அப்போ என்ன பண்ணணும், எப்பயுமே இயல்பாகவே நம்ம இயக்க ஆரம்பிச்சிடும். இப்போ ஆறாவது நட்சத்திரம் இவருக்கு என்ன சொன்னோம், நம்ம சித்திரையில் பிறந்திருக்காரா? சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை மூலம். அப்போ மூலம்னா ஆஞ்சநேயர் வழிபாடை எப்பயுமே இவர் எடுத்துக்கணும், வாழ்நாள் ஃபுல்லு என்ன பண்ணணும், ஆஞ்சநேயர் வழிபாடை இவர் எப்பயுமே எடுத்துக்கணும், ரைட்டா? அப்போ அதே மாதிரி தெருநாய்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் எப்பயுமே என்ன பண்ணணும், உணவு நீங்கள் போட்டுட்டு வரணும், ஏதாவது ஒரு வகையில் அசைவ உணவு போடக்கூடாது, அது பண்ணிட்டு வரணும். பைரவர் வழிபாடு உங்களுக்கு நல்லது பண்ணும், இது ஜென்மத்தை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய விஷயம், இதை வாழ்நாளில் எப்பயுமே பண்ணக்கூடிய விஷயம், ரைட்டா? இப்போ தசாநாதனுக்கு போகணும், தசாநாதன் யார், புத்திநாதன் யாருன்னு பார்க்கணும், அவங்களுக்கு நமக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும், ரைட்டுங்களா? நமக்கு தசாநாதனை பொறுத்தவரை இன்னைக்கு நடப்பு திசை பற்றி சனி திசை தான் ஓடிட்டுருக்கு, சனி திசையில் புதன் புத்தி இப்போ போயிட்டுருக்குங்க, ஓகேங்களா? இப்போ சனி என்ன நட்சத்திரம் இருக்காருன்னு எழுதுங்க, சனி என்ன நட்சத்திரம் இருக்காருமா? ஜென்மத்திலேயே இருக்கார், இங்கே பாருங்க, அஸ்தா இங்கே பாருங்க, சனி ஜென்மத்திலேயே இருக்காருங்களா? அதுக்கடுத்தது இப்போ ஜென்ம ஆக்டிவேஷன், அங்கே ஜென்மம் வந்து நமக்கு என்னங்க, சலனம் ஒரே மாதிரி இருக்காது, ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் உருவாக்கிட்டு இருக்கும். அடுத்தது புதன் புத்திக்கு வாங்க, புதன் புத்தி யார், புதன் ரோகிணி எத்தனாவது நட்சத்திரம் நம்ம எழுதியிருக்கிறோம், ரோகிணிங்கிறது எத்தனை பரம மைத்திரமா?
அப்ப புத்திநாதன் சரியாக இருக்காரு, பரம வைத்தியத்தில் தான் இருக்காரு. இப்ப என்ன விஷயம் பார்க்கணும் அப்படின்னா, புத்திநாதனை பார்க்கும்போது அந்த புத்திநாதன் என்ன நட்சத்திரம் இருக்கிறாரோ அவர் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும், இதான் ரூலு. அப்ப புத்திநாதன்றது ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்காரு. அப்ப அவர் யாரு? ரோகிணிங்கிறது லக்னாதிபதி, அவர் நாலாம் இடத்துல திக்பலம் பெற்றிருக்காரு. ஸோ அந்த புத்திநாதன்றது இயக்கம் நல்லா இருக்கு. அப்ப லக்னத்துக்கு அது நம்மளோட ஜென்மத்துக்கு அது எத்தனாம் படம்? ஒன்பதாவது நட்சத்திரத்தில் இயங்கிட்டு இருக்குது. அப்ப இது பாதிப்பு செய்யாது, இது பாதிப்பு செய்யாது. ஆனா தசாநாதனுக்கு பாருங்க ஜென்மத்தில் இருக்கா? இப்ப ஜென்மத்துக்கு மட்டும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆறாவது நட்சத்திரங்களை எடுக்கணும். ஆறாவது நட்சத்திரத்தை எடுக்கும்போது ஒரு சூட்சமா இருக்குது. என்ன சூட்சம் அப்படின்னா, அந்த கிரகம் வக்ரமா இருக்கான்னு பார்க்கணும். ரைட்டா? வக்ரமா இருந்தது அப்படின்னா அந்த கிரகத்திற்கு ரிவர்ஸில் தான் நீங்க ஆறாவது நட்சத்திரத்தை எடுக்கணும். நார்மலா எப்பயும் எடுக்கக்கூடாது. இப்ப சனி இங்க வக்ரமா இருக்காரா இல்லையா? சனி எங்க இருக்காரு? சித்திரையில இருக்காரா? சித்திரையிலேருந்து பேக் போகணும். சித்திரைக்கு அடுத்து இப்போ பேக் போனால் என்ன நட்சத்திரம் வரும்? சித்திரை ஒன்று, அஸ்தர் ரெண்டு, உத்திரம் மூணு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பூரம் நாலு, மகம் அஞ்சு, அடுத்தது ஆயில்யம். ஆயில்யம் நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரம். ஆறாவது நட்சத்திரத்துக்கு உண்டான பொருட்கள் ஆயில்யம்னா என்ன? ஆதிசேஷன், ஓகேங்களா? அப்போ மெயினாக என்ன, ஐனசைன பெருமாள் கோயிலுக்கு நீங்கள் போகலாம். வராகி அம்மனை நீங்கள் பிடிக்கலாம், ஓகேங்களா? குப்பை தொட்டி இருக்குல்ல, அதை தானமாக கொடுக்கலாம். குப்பை தொட்டியை தானமாக கொடுக்கலாம். இப்போ சித்திரைக்கு ஆயில் எத்தனை நட்சத்திரம்னு பார்க்கணும். சித்திரைக்கு ஆயில் எத்தனை நட்சத்திரம்னு பார்க்கணும். ஜென்மத்துக்கு நம்ம என்ன பண்ணோம் சொன்னேன், ஜென்மத்துக்கு சாதகமான நட்சத்திரமாக இருந்ததுன்னா நம்ம எடுத்துக்கலாம். அதே வந்து பாதகமான நட்சத்திரமாக தான் தானமாக கொடுக்கணும்னே. இப்போ சித்திரைக்கு ஆயில்யம் எத்தனைன்னு பார்க்கணும். சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை. அப்போ என்ன வருதுங்க? திருஜென்ம பிரத்யகு வருதா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? வழிபடலாம், தானமாக கொடுக்கலாம். புரியுதா? அந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கக்கூடாது, ஓகேங்களா? முருங்கைக்கீரை சாப்பிடக்கூடாது. அம்மி, நம்ம போய் அம்மியில் போய் அம்மி போய் என்ன பண்ணக்கூடாது? அம்மியில் இது பண்ணி நம்ம பண்ணக்கூடாது. தானமாக கொடுக்கலாம். ஒரு விஷயத்தை வேண்டான்ற விஷயங்களை தானமாக கொடுக்கலாம், நம்ம ஆக்டிவேட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி புற்றுநோயாளிகளுக்கு உதவுதல், ஆயில்யத்தில் இருந்தாவே புற்றுநோயாளிகள் குப்பை தொட்டி சார்ந்த விஷயங்கள் தான், அவங்களுக்கு உணவு வாங்கி கொடுக்கலாம், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அதே மாதிரி பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா ஏதாவது பசுமாட்டுக்கு கீரைகளை வந்து தானமாக கொடுத்துட்டு வரலாம். முருங்கீரை, அகத்திக்கீரை அது மாதிரி வாங்கி தானமாக கொடுத்துட்டு வரலாம். இதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா, இந்த தசாநாதனுக்கு தான் இப்போ சொல்கிறோம், தசாநாதனுடைய அந்த பாதிப்பை அவர் குறைச்சிக்குவார். ஏன்னா ஒரு சாதகமான ஆள்கிட்ட எனக்கு நண்பகிட்ட போய் அவன் சரண்டர் ஆகிட்டான், அப்போ நான் என்ன பண்ண முடியாது? உங்கள் மேலே கோவப்பட முடியாது, ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும்? சமாதானம் ஆயிடுவாங்க. அந்த குறிப்பிட்ட பீரியடு வரைக்கும் அவர் சரிப்போ நம்ம பையன் தான், தெரிஞ்ச பையன், தெரிஞ்சவங்க மூலியமாக வந்திருக்காங்க, நம்ம ஒன்றும் பேண பண்ண முடியாதுன்ற விஷயங்களை இந்த தசாநாதன் பண்ணுவார். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதே ரூல் தான், இந்த தசாநாதனோ புத்திநாதனோ உங்களுக்கு யார் சாதகமாக இருக்காங்க. புத்திநாதன் நல்லா இருக்காருனா பிரச்சனையே கிடையாது, நல்லது, ஓகேங்களா? ஒரு சில நேரத்தில் வந்து ரெண்டுமே பாதகமாக வரும். தசாநாதனும் பாதிப்பு வரும். எதுமா? இல்லை, கடகனத்துக்கு புதன் பாதகாதிபதியில் போய் உட்காந்துருக்காருமா. ஆனால் நம்ம வந்து என்னென்னா அவருக்கு ஆக்டிவேட் பண்ணுறோம் நம்ம, ஓகேங்களா? புத்திநாதன் வந்து பாதகத்தில் உட்காரும்போது கண்டிப்பாக பாதகம் தான் நடக்கும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. நமக்கு அவர் சாதகத்தில் உட்காந்துருக்காரு, அதனால் அவருனால பாதிப்பு கிடையாது. ஆனால் புத்திநாதன் பதினொன்றாம் இடம் தொடர்பு இருக்கும்போது, பதினொன்றாம் இடம் சார்ந்த விஷயங்கள் காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடம். அது எப்பயுமே பலன் எடுக்கும்போது காலபுருஷனுக்கு எத்தனாம் இடம்னு பார்த்து எடுக்கணும், நமக்கு எத்தனாம் இடம்னு பார்க்கணும், ஓகேங்களா? இந்த காலத்தில் வரக்கூடிய வருமானத்தை உதாரித்தனமாக செலவு பண்ணக்கூடாது, இதுதான் மெயின் ரூல். காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடம் வருமானம், நமக்கு பதினொன்றாம் இடமாக இருக்கும் அது. அப்போ இப்போ தான் நம்ம சிக்கனத்தை இது பண்ணணும், ஓகேங்களா? பதினொன்றாம் இடம் வரும்போது ஆசைகளுக்கு அதிகமாக ஆசைப்பட்டு அதை வாங்கிக்கலாம், இதை வாங்கிக்கலாம், அந்த மாதிரி பண்ணுற விஷயங்கள், சின்ன சின்ன செலவுகள் கூட உங்களை மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை மாற்றக்கூடிய அமைப்பு உருவாக்கி கொடுக்கும், ஓகேங்களா? அப்போ அந்த விஷயத்தில் நம்ம வந்து உஷாராக இருக்கணும், இது மட்டும்தான் அங்கே. அதே போல் புதன்றது கிரகம் யாருங்கன்னு பார்த்தீங்கன்னா, சகோதர வகைகள். ரெண்டாவது சகோதரம் மட்டும்தான் உங்களுக்கு செவ்வா, உங்களுக்கு கூட அடுத்த சகோதரம் வருது இல்லையா, அது மட்டும்தான் செவ்வா. அதுக்கடுத்து நீங்கள் எது வந்தாலும் சரி புதன் தான், நீங்கள் புதனை பாருங்கள். அப்போ புதன் சார்ந்த விஷயங்கள் இந்த நேரத்தில் அவங்களுக்கு பிரச்சனை வரும், ஓகேங்களா? அந்த அமைப்பில் இருக்குது. அப்போ அது சார்ந்த விஷயங்களை நீங்கள் பண்ணணும். இப்போ உங்களுக்கு புதன் பாதகத்தில் இருக்கார் இல்லையா, இந்த புதன் பாதகத்திலிருந்து அவர் நிவர்த்தி பண்ணணும்னாலும் ரோகிணிக்கு ஆறாம் நட்சத்திரத்தை எடுக்கணுங்க. ரோகிணிக்கு ஆறாம் நட்சத்திரம் எடுங்க. ரோகிணி, மிருகசிஷம், திருவாதிரை, புனர்பூஷம், பூஷம், ஆயில்யம்,
இதே ஆயிலியம் தான் நம்ம வந்து எடுத்தோம், அதை பிடிச்சிங்கனால ஆட்டோமேட்டிக்காக அவர் சரியாயிருவார். ஆனால் ஆயிலியம் வரும்போது இயல்பாக உங்களுக்கான விஷயம் நடக்கும். மீண்டும் சொல்கிறேன், வக்ரம் பெற்றிருந்ததுன்னா ரிவேர்ஸ்டு தான் பார்க்கணும். இந்த ஒரு ரூல் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த ஆறாவது நட்சத்திரத்தை பிடிச்சிங்கன்னா அழகாக நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும், உங்களுக்கான அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய சாதகமான விஷயங்களை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள முடியும். இதை விட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு ஜாதகம் இல்லை, எனக்கு ஜாதகமே கிடையாது அப்படின்னா, எப்படி ஜாதகம் இயக்கம் 50% காலப்புருஷ தத்துவம் 50% இயங்குமோ, அதே போல் தினசரி கோச்சாரம் என்பது 50% இயங்கும். இன்றைக்கி கோச்சாரம் என்பது எப்பயுமே 50% உங்களுக்கு இயங்கும், நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் இயங்கும், ரைட்டா? அப்போ நம்ம ஒரு விஷயம் இன்றைக்கி நடத்துறதுக்காக போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி என்ன நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம். அப்போ இன்றைக்கி ஆறாவது நட்சத்திரத்தை எடுக்கணும், ஓகேங்களா? சுவாதி விசாகம் மனுஷம் கேட்டை மூலம் பூராடம், பூராட நட்சத்திரம். காலைல எந்திரிச்சு ஒரு வெள்ளரி பழம் சாப்பிட்டுட்டு நம்மளுடைய வேலையை செய்யலாம், அவ்வளோதான் சிம்பிள். அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த நாளுக்குரிய ஆறாவது நட்சத்திரத்தை பிடித்தாலும் அந்த நாளுக்குண்டான சாதகத்தை பெற முடியும். அதே போல் உங்களுடைய திசாபுத்திக்கு தகுந்த மாதிரியான சாதகத்தை பிடித்தாலும் நீங்கள் உங்கள் ஜாதகத்துக்கு என்ன பண்ண முடியும், அதுக்கான பாதிப்புகளிலிருந்து விடுபட முடியும். இதுதான் ரூல், ஓகேங்களா? அப்போ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் ஜாதகத்துக்கு எல்லாருமே போடுங்க, உங்கள் ஜாதகத்துக்கு நடப்பு கோச்சாரம் எப்படி இருக்குது, அதே போல் இன்றைக்கி திசாபுத்தியில் அவர் நல்ல அந்த அமைப்பில் இருக்காரா இல்லையா. திசாநாதனும் புத்திநாதனும் தான் எப்பயுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டு, இவங்க ரெண்டு பேரும் நட்பாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு எல்லாமே முழுமையாக கிடைக்கும், ஓகேங்களா? இவங்க ரெண்டு பேர் பகையாக இருந்தது அப்படின்னா கிடைக்கிறது அப்பப்போ கிடைக்கும், அவ்வளோதான் நம்ம எடுக்க முடியும், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ யார் ரெண்டு பேர் நல்லா இருக்காங்களோ, அதே மாதிரி நமக்கு நம்ம நட்சத்திரத்துக்கு அவங்க சாதகமாக இருந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா நல்ல பலன் கிடைக்கும். அப்போ அதுக்குண்டான உணவுகள், பழக்க வழக்கங்கள், உடைகள், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நிறைய வண்ணங்கள் இருக்குது, உணவுகள் இருக்குது, ஓகேங்களா? அதாவது மரங்கள் இருக்குது, விருட்சங்கள் இருக்குது, இந்த மாதிரி விருட்சங்கள் ஆகட்டும், ஏதோ ஒரு வகையில் அது சார்ந்த விஷயங்களை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு இதாகும், ஓகேங்களா? நமக்கு ஆறாவது நட்சத்திரத்துக்கு உண்டான மரங்களை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக வாழ்நாளில் ஒரு முறையாவது அந்த உங்களுக்கு ஆறாவது உண்டான நட்சத்திரத்துக்கு மரங்களையாவது வச்சுருங்க. எப்பயாவது வாய்ப்பு கிடைக்கும் போது, உங்களுடைய பிறவி தினம் வருது இல்லை ஒரு நட்சத்திர நாள் வருது அப்படின்னா, அந்த நாளில் என்றைக்கு பண்ணாலும் சூரியன் திரிகோணத்தில் இருக்கணும், ஏழாம் இடத்துல இருக்கணும். சூரியன் நேர் திரிகோணத்துலேயோ ஏழாம் இடத்துலையோ இருக்கக்கூடிய காலத்தில் நேத்திர ஜீவன் பார்த்து, ஓகேங்களா, சுப நே சுப முகூர்த்த வேலையில் அந்த விருட்சத்தை வந்து நீங்கள் பயிர் வச்சிட்டிங்க அப்படின்னா 100% அந்த விருட்சம் வளர 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 அதோடைய புண்ணியம் உங்களுக்கு பெருகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இயல்பாக சாதகம், எதிர்காலத்தை வந்து நீங்கள் விருட்சத்தின் மூலியமாக தான் வாழ வைக்க முடியும். இப்போ எதிர்காலம் சிறக்கணும் அப்படின்னா நீங்கள் விருட்சம் வந்து வச்சு பழகுங்க. இப்போ மரம் வைக்கிறவங்களுக்கு உதவுங்க, இல்லைனா இந்த மாதிரியான விஷயங்களை நம்மளாவது போய் வழியினா போய் நீங்கள் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை நம்ம சாதகத்தை மாற்றிக்க முடியும், ஓகேங்களா? மீண்டும் சொல்கிறேன், ஜாதகத்தை வந்து எந்த கிரகத்தையும் எடுத்த மாதிரி இடத்துல மாற்ற முடியாது, ஓகேங்களா? ஆனால் அதில் அடிக்கக்கூடிய அடியை வேணால் கம்மியாக வாங்கலாம். ஓங்கி அடிக்கிறவனுக்கும் நம்ம பயந்தான மொல்லமாக அடிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. இதுதான் அந்த மாதிரியான சூழ்நிலை தான் நம்ம ஏற்படுத்த முடியும் ஜாதகத்தில், ஓகேங்களா? ஸோ அதனால் இன்னையிலிருந்து நீங்கள் சாதகத்தாரையை உங்கள் ஜாதகத்திற்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கொண்டு நீங்கள் வாழ்வில் வெற்றியடைய தர்மசாஸ்திர ஜோதிட வித்தியாலயம் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருக்கா, நான் சொல்கிறது ஏதாவது உங்களுக்கு புரியாமல் இருக்கா, எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சா, கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவீங்களா? சரி, ரைட்டு.